நம்ம ஆளுக்கு நாளைக்கு பிறந்த நாளே அவளை வந்து ஒரு பிராங்க் பண்ணுற மாதிரி மிரட்டி விட்ற வேண்டியதான். பிராங்க் பண்ணோம்னா சரி, அவன்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டு பார்ப்போம். ஆ, இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? ஹலோ மச்சா. சொல்றா. அதுவா மச்சா, நாளைக்கு ஆளுக்கு பிறந்த நாள் மச்சா, அவளை எப்படியாச்சும் நான் ஒரு பிராங்க் பண்ணணும்னு பார்க்குறேன். அதுவும் அவளை ஒரு ரவுடி மாதிரி ஒரு பிராங்க் பண்ண மச்சா, அதுக்கு தான் உன்ட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு ஒரு ஃபோன் போட்டேன்டா. பிராங்க் பண்ணமா, அதுவும் ரவுடி மாதிரியா? நீ ஏன் மச்சா கவலைப்படுற? நானே ஒரு ரவுடியா போயிட்டு உன் ஆளை பிராங்க் பண்ணிடுறேன். டே, நீலாம் ரவுடினா நானே நம்ப மாட்டேன். என் ஆள் எப்படா நம்புவா? எனக்கு ஒரு ஒரிஜினல் ரவுடியை வச்சு அவளை பிராங்க் பண்ண மச்சா. சரி சரி, நல்லா ரவுடின்னு சொன்னால் சின்ன குழந்தை கூட நம்பாதுதான். மச்சான், எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ரவுடி ஒருத்தர் இருக்காரா, அவரை போய் பார்த்துட்டு அவரை வந்து பிராங்க் பண்ண சொல்கிறியா? அப்படியா? சரி மச்சா, நான் அவரை வச்சே பிராங்க் பண்ணிடுறேன். அப்படின்னா அவர் லொக்கேஷன் நான் உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், அங்கே போய் பாரு, அவர் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லு, அவரே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் பணம் கேட்பார் மச்சான், பார்த்துக்க. அதுவும் கொஞ்சம் முரட்டு பிடிச்ச ஆள், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட அவர்கிட்ட. நான் லொக்கேஷன் உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், ஓகேவா? நாளைக்கு பிறந்த நாள், அவளை பிராங்க் பண்ணி அவ மனசுல ஒரு இடத்தை புடிச்சிட வேண்டியதான். இந்த வந்துட்டு கண்ணுக்குட்டி, இதுதான் அவன் சொன்ன லொகேஷன், அவரு இங்கதான் இருப்பாரு நினைக்கிறான். என்ன, வீட்டுல ஆடு இல்லையா? அண்ணே அண்ணே, யாரா நீ? அண்ணா வணக்கண்ணே, நான் வடக்கு தெரு ஸ்கூல்ல படிக்கிறேண்ணே. நாளைக்கு ஆளுக்கு பிறந்த நாளு, அவளை வந்து ஒரு பிராங்க் பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணணும், கொஞ்சம் அவளை மிரட்டுற மாதிரி செய்யணும். அதுக்கு வந்து நீங்க தான் செட் ஆவீங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னானே, நீங்க தான் இந்த ஏரியாவோட ரவுடியாமே, கொஞ்சம் வந்து அவளை பயமுறுத்தி விட்டு வந்தீங்கன்னா என் லவ்வுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கணே. பொண்ணுங்களை மிரட்டணுமா? டேய், அதெல்லாம் பண்ண முடியாது, போட. அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, நீங்க எவ்வளோ பணம் கேட்டால் கூட நான் தரேண்ணே. பணம் தருவியா? எவ்வளோ தருவ? நிறைய நான் சேர்த்து வச்சிருக்கேண்ண, காசு கூட வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து தந்துடுறேண்ணே. அவளை பயன்படுத்துங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. பொண்ணை மிரட்டுறதுலாம் ஓகே தான், அந்த பொண்ணை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொண்ணோட ஃபோட்டோ வச்சிருக்கியா? காட்டு. அவளோட ஃபோட்டோ வேணா? இதோ இருக்குண்ணே, தோ காட்டு. தோ பாருங்கண்ணே, இந்த பொண்ணை தானே நீங்க பிராங்க் பண்ணணும், கொஞ்சம் பயம் கொடுத்துற மாதிரி இவளை அப்படியே அழுவ வைக்கணும்ண்ணே. இந்த பொண்ணையா? சரி, இந்த பொண்ணை மிரட்டுறதுலாம் ஓகே தான், இந்த பொண்ணை எந்த இடத்துல வச்சு மிரட்டுறது? எந்த இடத்துக்கு இவ வருவா? அதுவும் தனியா வரணும். அதுவண்ணே, நம்ம பெரிய கோயிலுக்கு தானே நாளைக்கு வருவா? நாளைக்கு 9 மணிக்கு சாமி கும்பிட வருவானே, அங்க வச்சு அவளை பயம் கொடுத்துங்கண்ணே. பெரிய கோவிலுக்கா? சரி, நான் வந்து மிரட்டிக்கிறேன், போ. ஆ சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேண்ணே. ஆனால் கண்டிப்பாக 9 மணிக்கு கரெக்டாக வந்துடுவீங்கல்ல? போடா டேய், எப்படி மிரட்டணும்னு எனக்கு தெரியும். ஆ சரிண்ணா சரிண்ணா, கோச்சுக்காதீங்கண்ணே, போயிட்டு வரேண்ணா. பேசாதீங்க, என்னடி பயந்துட்டிய ரொம்ப? நான் தான் உன் பிறந்த நாளுக்கு உன்னை பிராங்க் பண்ண சொன்னேன், கோச்சிக்காத. உனக்கு ஏதாவது கோபம் இருந்தா என் மேல காட்டு, அவரு சும்மா பிராங்க் பண்ணதான் வந்தாரு, என்ன மன்னிச்சிடுறி. ரொம்ப பயந்துட்டியா? என்னது பிராங்கா? என்ன உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா?
நான் உண்மையாலுமே பயந்துட்டேன் தெரியுமா, அந்த அண்ணா என்கிட்ட தப்பு தப்பா பேசினாங்க. அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதீ, நான் ரொம்ப ரியாலிட்டிக்கா உன்ன பிராங்க் பண்ண சொன்னனா அதனாலதான் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிராங்கோட வேலை அப்பயே முடிஞ்சு போச்சு, இதுதான் உண்மை. என்னண்ணா பண்றீங்க மறுபடியும், ப்ளீஸ்ண்ணா நீங்க போங்கண்ணா, இங்க இருந்து போங்கண்ணா, அவ கைய விடுங்கண்ணா. ஒழுங்கா ஓடி போயிரு, கொண்டுடுவேன் வாடி. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா, என்னது லவ் பண்றியா? டேய் உனக்கெல்லாம் இந்த பொண்ணு அனுபவிக்கிறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? இந்த பொண்ணை நான் கூட்டு போக போறேன், என் பின்னாடி வந்த உன்னோட சேர்த்து இந்த பொண்ணையும் கழுத்தரத்துக்கு அடைச்சிட்டு போயிடுவேன், புரியுதா? அவளை விட்டுருக்கேன். போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்துல நம்ம தகுதிக்கு மீறின பொண்ணோ பொருளோ நம்ம கையில கிடைச்சதுன்னா நம்மளே அந்த பொருளையோ பொண்ணையோ நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு நம்மளே விட்டுருணும். அப்படி இல்லை, அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சனா அதை ரொம்ப கெட்டியமா புடிச்சுக்கணும். அந்த ரெண்டு தகுதியுமே உன்ட்ட இல்லை, போற பின்னாடி வந்த கழுத்தறுத்துரு. ஐயோ தப்பு பண்ணிடு, தப்பு பண்ணிடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான அடுத்த பாட்டு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த பாட்டு போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். அடுத்த பாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.